ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே வந்து நைட்டு நிலா சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். தர்ணீஸு தியா தியா, என்ன நிலா சோறுனா சாப்பாடு என்னடி? கஞ்சி. கஞ்சி. பிள்ளைங்களுக்குலாம் சளி பிடிச்சிருக்கு, அதனால இப்போ தான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாத பாப்பாவுக்கு செரிக்காம வாந்தி எடுத்துடுறா, சாப்பாடுலாம் செரிக்காம, அதனால நல்லா கஞ்சியாக கரைச்சி குக்கலாம். சுட சுட வேக வச்சு தொட்டுக்க என்னன்னு பாருங்க. தொட்டுக்க நிஷா வந்து சோறு ஊட்டி விடுறாள், நான் தொட்டுக்க ஊட்டி விடுறாள் மிச்சரு. ஆமாம், பிள்ளைங்களுக்கு நல்லா இந்த பரப்ப சொல்ற மாதிரி அதக்குற அதக்காத வாயில நல்ல மென்னு தின்னு. நீ எடுத்ததுங்கிறிய? சரி சார், அம்மா ஊட்டி விடும். நிஷா இப்போ மூணு பேருக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கா, செல்வாவுக்கு, தியாவுக்கு, தர்ணீஸுக்கு. ஆமாம், கஞ்சி சோறு தான். நீங்க எப்பயாவது இந்த மாதிரி ஒரு நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கெல்லாம் இங்க நிலா இருக்கு, இங்க சோறு சாப்பிடுறோம், அதான் நிலா சோறுன்னு சொல்றோம். ஆமா, நிலா சோறு. நிலா தெரியா? நிலா தெரியுதா? உன் அத்தை பேர் என்ன? என்ன அத்தை? ஈருடா அத்தை பேர் நிலவத்தையா? எங்க அக்காவோட பேருங்க நிலவு. ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி எங்க வீட்டுல மூணு எல்லாம் செல்ல பேர், செல்ல பேர்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து நிலா அக்கா பேரு, அதனால நிலவு நிலவுன்னு கூப்பிட்டு. அது மாதிரி இதுக்கும் ஒரு நிக்நேம் சொல்லுங்க. தியாவுக்கு ஒரு நிக்நேம் சொல்லுங்க. தர்ணீஸுக்கு ஒன்று சொல்லுங்க. டி. செம்ம ஜாலியா இருக்கு. ஓகே நிஷா, பாய் சொல்லிடலாமா எல்லாருக்கும்? பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ நான் எதுக்கு நான் ஆவாங்கல அப்படின்னா வந்து கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ஜாய் பண்ணிக்கணும், ஏன்னா இன்னும் ஒரு ஒரு மாதம் 2 மாதம் தான் இருக்கு. ரெண்டு வாய் வாங்கிட்டு ஓகே. எனக்கும் நிஷாவுக்கும் சாப்பாடு என்ன அப்படின்னா வந்து எங்களுக்கு இட்லியா தோசையா நிஷா? தோசை எனக்கு நிஷாவுக்கும். பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் கஞ்சி. எதுக்காக கஞ்சினா சளி பிடிச்சிருக்கு, சளி பிடிச்சிருக்கு, வாந்தி எடுக்கிறாங்க. இப்போதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வந்து மெயினா வந்து வாந்தி எடுக்கிறாங்க. நேற்று நைட்டு 12 மணிக்கு போர்வை தொட்டியில படுத்திருந்தா, தொட்டி அவ ட்ரெஸ் தலை எல்லாமே வாந்தி எடுத்துற செரிக்காம, அதனாலதான் நைட் டைம்ல செரிமானம் வரமாட்டேன். கஞ்சியை நல்லா கரைச்சு நாளைக்கு தியாவுக்கும் தர்ணீஷுக்கும் ஞாயிற்றுக்கிழமை லீவுக்கு கருப்பு கவுனி அரிசி வாங்கிட்டு வந்திருக்கோம். ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி. வாங்கிட்டு வந்து காலையில 6 மணி 7 மணிக்கு வீடியோலாம் பாருங்க. கருப்பு கவுனி அரிசி ரெசிபி வரும். ரெசிபி இல்லை, கஞ்சி வச்சு நிஷா எல்லாருக்குமே தருவா. அது இல்லாம அப்புறம் இன்னொரு வீடியோலாம் இருக்கு, அதெல்லாம் வந்து அப்புறமா பாத்துக்கோ. தட்டாதமா சாப்பிடுமா? என்ன சாப்பிடறதாங்க? பாய் சொல்லுமா, பாய் சொல்லுமா, பாய் சொல்லுங்க. அங்க பாத்து, இங்க பாத்து, பாய் சொல்லு, பாய் சொல்லுங்க. பாய். சரி, தர்ணீஸ் பாய். ஒவ்வொரு ஆளா சொல்லுங்க. நான் நீ சொல்லு தியாமா. பாய் மட்டும் சொல்லு. இல்ல இல்ல, சாப்பிடு. பாய். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற தொந்தரவு நீ சொல்லு. பாய். பாய். அவருக்கு போதும் மாமா. நிஷா பாய். பாய். சரி செல்வா பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஒரே ஒரு நாள் உங்க குடும்பத்தோட இது மாதிரி நல்ல ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டு பாருங்க. அதோட டேஸ்டே வேற லெவல். சாப்பாடோட டேஸ்ட் இல்லை, வாழ்க்கையோட டேஸ்டே வேற லெவல். பாய்.